ஹலோ, இந்த வீடியோல சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் அந்த கான்செப்ட்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எப்படி அன்னோன் ரியாக்ஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி. லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். எ பீம் ஏபி ஆஃப் 6 மீட்டர் ஸ்பேன். ஸ்பேன்ங்கிறது என்ன அப்படின்னா லென்த். ஸோ 6 மீட்டர் லென்த் உள்ள ஒரு பீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லோட் பண்ணியிருக்காங்க. த லோடிங் கண்டிஷன்ஸ் ஆர் கிவன் இன் த ஃபிகர் அண்ட் டிட்டர்மைன் த ரியாக்ஷன்ஸ் அட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி பயனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்போர்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்ல இருக்க ரியாக்ஷன்ஸை ஃபைண்ட் பண்ணணும். நார்மலி ஆல் சப்போர்டட் பீம்ஸ் ஆர் பிராட் இன் டு ஈக்விலிபிரியம் கண்டிஷன், அதாவது ரெஸ்டிங் கண்டிஷன்ல தான் இருக்கும் எப்பவுமே. சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈவன் வாட் எவர் த லோட் ஆக்டிங் ஆன் த பீம், த என்டையர் பீம் வில் பி இன் ரெஸ்டிங் கண்டிஷன். ஸோ சப்போர்ட் பண்ணி அதோட மோஷன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஹியர் அட் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏல என்ன சப்போர்ட் இருக்கு அப்படின்னா ஹிஞ்சிட் சப்போர்ட் இருக்கு. ஹிஞ்சிட் சப்போர்ட் மீன் என்ன அப்படின்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட், அதாவது இதால வெர்டிக்கலா என்ன பண்ண முடியாது அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. ஹரிசான்டலாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. இதை ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ண முடியாது. அண்ட் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட்ஸும் மூவ் பண்ண முடியாது. பட் ஹிஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வி கேன் ரிவால்வ் அரவுண்ட் இட். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹரிசான்டல், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வழியாகவும் ஒய் ஆக்சிஸ் வழியாகவும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. அண்ட் தென் பீல என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா பீல கொடுத்துருக்க சப்போர்ட் என்ன அப்படின்னா ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட்ல எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு ரோலர் கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்ஷன்ல உள்ள மோஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஹரிசான்டலா மூவ் ஆகிற மாதிரி வீல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் கேன் மூவ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ், பட் வெர்டிக்கலா என்ன பண்ண முடியாது அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல மூவ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ஹிஞ்ச் சப்போர்ட் அண்ட் ரோலர் சப்போர்ட்கான டிஃப்ரென்ஸ். தென் இன்னொரு சப்போர்ட் இருக்கு, ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட், இதால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹரிசான்டலாகவும் மூவ் பண்ண முடியாது, வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ண முடியாது, ரிவால்வும் என்ன முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஸோ நார்மலாக இந்த மூணு சப்போர்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போர்ட் ரியாக்ஷன் ப்ராப்ளமும் வரும். ஸோ இந்த ப்ராப்ளமாக இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டயக்ராம் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அட் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஹிஞ்சிட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹிஞ்சிட் சப்போர்ட் அப்படின்னா வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ண முடியாது, ஹரிசான்டலாகவும் மூவ் பண்ண முடியாது. ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியாதோ அந்த டைரக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும். ஸோ தெர் இஸ் ரியாக்ஷன் அட் ஏ அலாங் வேர்டிக்கல் டைரக்ஷன் அண்ட் தென் ரியாக்ஷன் அட் ஏ ஹரிசான்டல் டைரக்ஷன். ஹரிசான்டலையும் மூவ் பண்ண முடியாது, வேர்டிக்கல்லையும் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஹரிசான்டல் டைரக்ஷன்லையும் ரியாக்ஷன் இருக்கும், வேர்டிக்கல் டைரக்ஷன்லையும் ரியாக்ஷன் இருக்கும் அட் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோ நியூட்டன் பாயிண்ட் லோடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. அண்ட் பாயிண்ட் டியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோ நியூட்டன் லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இன்க்ளைன்ட் ஆக்ட் ஆகுது. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆங்கிள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 135 டிகிரி. அப்படின்னா இப்படி ஆங்கிள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 180 இல்லை 135 போயிடுச்சு அப்படின்னா 45 டிகிரி. 45 டிகிரி இன்க்ளைன் லோடு 4 கிலோ நியூட்டன் லோடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாயிண்ட் டியில் ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் சியில இருந்து டி வரைக்கும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. அதாவது த்ரூ அவுட் த பீம் லென்த் லோடை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த லோடோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.5 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். அதாவது 1 மீட்டருக்கு 1.5 கிலோ நியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 மீட்டருக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. ஸோ 1 மீட்டருக்கு 1.5 கிலோ நியூட்டன் லோடு அப்படின்னா இது எவ்வளோ தூரம் வச்சிருக்காங்க, 2 மீட்டருக்கு வச்சிருக்காங்க. அப்போ 2 மீட்டருக்கு எவ்வளோ லோடு இருக்கணும் அப்படின்னா இன்டு 2 3 கிலோ நியூட்டன் லோடு வந்து என்னவோ அப்படின்னா ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அண்ட் லோடு யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால இதை கன்வெர்ட் பண்ணும்போது மிட் பாயிண்ட்ல வச்சுக்கலாம். அது எப்படிங்கறத அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். அண்ட் பீல என்ன இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ்ட் சாரி ரோலர் சப்போர்ட் இருக்கு. ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் கேன் மூவ் ஹரிசான்டலி ஃபைன், இட் கேனாட் மூவ் வேர்டிக்கலி. வேர்டிக்கலா மூவ் ஆகாத இருக்கிறதுனால வேர்டிக்கலை மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும். ஸோ ரியாக்ஷன் அட் பி வெர்டிக்கல் டைரக்ஷன்ல மட்டும்தாங்கிறதுனால வி அல்லது ஹச் அப்படிங்கறத மென்ஷன் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் வி ஆர் கோயிங் டு சால்வ். இப்போ இந்த எல்லா லோடையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் லோடா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸி.
கன்வெர்ட் டு பாயிண்ட் லோட்ஸ். பாயிண்ட் லோட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம்ம சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏல வந்து தெர் இஸ் டூ ரியாக்ஷன், ரியாக்ஷன் அட் ஏ இன் வெர்டிகல் டைரக்ஷன், ரியாக்ஷன் ஏ அட் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஹரிசாண்டல் போகும்போது லைட்டா லெப்டா அப்படின்னு தெரியல அப்படின்னா ஏதாவது டைரக்ஷன் போட்டுக்கோங்க. ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா நீங்க போட்ட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆன்சர் பாசிட்டிவ்லேயே வந்துச்சு அப்படின்னா நீங்க போட்ட டைரக்ஷன் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் பாயிண்ட் சி ல என்ன இருக்கு அப்படின்னா ஏ டவுன்வேர்ட் வெர்டிக்கல் லோட் 5 kN இருக்கு. அண்ட் தென் டி பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா தெர் இஸ் 4 kN இன்க்ளைன் லோட். இன்க்ளைன் லோட் இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காமன் டிசால்வ் பண்ணுவோம். இது 45 degrees அப்படின்னா ஒன்று விட்ட கோணம், அதுவும் என்ன இருக்கும் அப்படின்னா 45 degrees இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட 4 kN லோடு. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 45 degrees. ஸோ இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னா 4 cos 45 degrees, அதாவது அட்ஜசன் சைடுக்கு காஸ் டேர்ம் வரும். தீட்டா எங்க இருக்கோ அதை ஒட்டுன டேர்ம் என்ன வரும் அப்படின்னா காசு வரும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது என்ன அப்படின்னா 4 sin 45 degrees. ஸோ எங்க தீட்டா இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்க டேர்ம் வந்து காஸ் டேர்மா இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க டேர்ம் வந்து சைன் டேர்மா இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 4 cos 45 degrees. அண்ட் தென் இந்த லோடு என்ன அப்படின்னா 4 sin 45 degrees, சரிங்களா? ஸோ நார்மலாக நம்ம 4 quadrant பார்க்கோமே, நான் இதான் 4 quadrant ஒரு கிராஃபோட, இது ஒரு ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஃபோர்ஸ், அதாவது எல்லா ஃபோர்ஸுமே பாயிண்ட்லேருந்து வெளியே போகிற மாதிரி. ஸோ இப்போ நமக்குள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு, அது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டல் ரைட் சைட் டைரக்ஷன், டவுன்வேர்டில் வெர்டிக்கல், சரிங்களா? இதே வந்து சப்போஸ் ஃபோர்ஸ் வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதாவது ஹரிசாண்டல் வந்து ரைட் சைடும் வெர்டிக்கல் வந்து அப்போட இருக்க மாதிரி. ஃபோர்ஸ் வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட், இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ பேஸ் ஆன் குவாட்ரண்ட் ஹரிசாண்டல் என்ன டைரக்ஷன், வெர்டிக்கல் என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அண்ட் தென் யூ நீட் டு ரிசால்வ் வென்எவர் ஏ இன்க்ளைன் ஃபோர்ஸ் இஸ் கிவன். ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கண்டிப்பா என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணி தான் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ ரிசால்வ் பண்ணி எழுதிட்டேன். ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட் டியில் வெர்டிக்கலி டவுன்வேர்டாக என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா 4 sin 45 degrees அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஹரிசாண்டலாக ரைட் சைடு என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா 4 cos 45 degrees ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் பாயிண்ட் பியில் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா பாயிண்ட் பியில் வந்து ஆர்பிங்கிற ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கு. தென் சிடி இது ஃபுல்லாகவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூடிஎல் வச்சு நிரப்பியிருக்காங்க. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடை பொறுத்த வரைக்கும் அது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா மிட் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். இப்போ 2 meters டிஸ்டிங் இருக்கு அப்படின்னா 2 meters டிஸ்டன்ஸ்ல மிட் பாயிண்ட் பார்த்த அப்படின்னா 1 meter. ஸோ 1 meterல என்ன ஆகும் அப்படின்னா அந்த லோடு ஆக்ட் ஆகும். லோடோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா சம்ல கொடுத்துருக்க லோடு வேல்யூ இன்ட்டு டிஸ்டன்ஸ் வேல்யூ. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 meterக்கு 1.5 அப்படின்னா 2 meterக்கு என்ன பண்ணீங்க 1.5 இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டீங்க 3 kN. ஸோ இதான் என்ன அப்படின்னா லோடு வேல்யூ, யூடிஎல்லோட லோடு வேல்யூ. ஸோ இது சம்மளம் என்ன கொடுத்துருக்காங்க 1.5 கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 meters. ஸோ இது வேல்யூ என்ன அப்படின்னா 1.5 × 2 = 3 kN வேல்யூ, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல உள்ள லோடையும் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறது மூலமாகவும் மொமெண்ட்டை ரிசால்வ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்நோன் ரியாக்ஷன்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோ த சப்போர்டட் பீம் இஸ் இன் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஈக்லிபிரியம் கண்டிஷன்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் 0, அண்ட் சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. எல்லா ரிசல்டன் ஃபோர்ஸுமே என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0 போடுறேன், எனக்கு எத்தனை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா RAH ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கு. 2.83 எங்க வந்துச்சு அப்படின்னா 4 sin 45 degrees வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2.83 kN. அண்ட் 4 cos 45 வேல்யூ பாத்தீங்கனாலும் 2.83 kN தான். இது 45 degreesங்கிறதுனால ரெண்டுமே சேம் வேல்யூ வந்திருக்கு.
30 degree 6 degree 35 55 வந்தா ரெண்டு வேற வேற வேல்யூ வரும் சரிங்களா. சோ ரெண்டுமே 2.8 degree நியூட்டன் தான். சோ ஆர் ஏஹெச்ங்கிறது ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், தென் 2.83ங்கிறது இன்னொரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் சரிங்களா. சோ என்ன பண்ற அப்படா ரெண்டுமே ரைட் சைடு இருக்க மாதிரி எழுதிருக்கேன். சோ ரைட் சைடு ஃபோர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ் நான் அந்த அசம்ஷன் எழுதிக்கிறேன். ரைட் சைடு ஃபோர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ். அப்வர்டு ஃபோர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ், டவுன்வர்டு ஃபோர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆர்ஏஹெச் ரைட் சைடா இருக்கு, ஆர்ஏஹெச் ரைட் சைடா இருக்கு, ஸோ பாசிட்டிவ். தென் 2.83 கிலோநியூட்டன், 2.83 கிலோநியூட்டன் அதுவும் ரைட் சைடு ஃபோர்ஸா இருக்கு, ஸோ பாசிட்டிவ். இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஆல் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஆர்ஏஹெச்சுக்கு வேல்யூ கொடுத்துருமா, ஆர்ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு -2.83 கிலோநியூட்டன். ஸோ ஆன்சர் மைனஸ்ல வர்றதுனால நீங்க என்ன போட்டீங்க, இனிஷியலா ஆர்ஏஹெச் வந்து ரைட் சைடு டைரக்ஷன் போட்டீங்க, அப்போ ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க போட்ட டைரக்ஷன் தப்பு. அப்போ ஆர்ஏஹெச் லெஃப்ட் சைட்ல இருக்கு, வேல்யூ என்ன அப்படின்னா 2.83 கிலோமீட்டர். இனிஷியலா ஒரு டைரக்ஷன் போட்டிருக்கீங்க, அது ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ, அப்படி போடும்போது உங்களுக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா நீங்க போட்ட டைரக்ஷன் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் ஆர்ஏஹெச்சோட வேல்யூ. ஸோ தென் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸாக ரிசால்வ் பண்ணியாச்சு. தென் வெர்டிகல் ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியாக்ஷன் பண்ணலாம். சம்மேஷன் ஆஃப் ஆல் த வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. வெர்டிகல் ஃபோர்ஸஸில் அப்வேர்டு ஃபோர்ஸை என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம், டவுன்வேர்டு ஃபோர்ஸை என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம். அப்வேர்டு என்ன அப்படின்னா ஆர்ஏஹெச் அப்வேர்டர் சாரி ஆர்ஏவி அது மொத ஃபோர்ஸ் அப்வேர்டு. ரெண்டாவது ஃபோர்ஸ் வந்து 5 கிலோநியூட்டன் டவுன்வேர்டு, அப்வேர்ட்னா பாசிட்டிவ். ரெண்டாவது வந்து -5 கிலோநியூட்டன், ஏன் அப்படின்னா அது டவுன்வேர்டு. தென் அடுத்து என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட்ல ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, 1.5 × 2. நான் ஏன் இது டேட்டா 3 போடல அப்படின்னா 3 போட்டா 3 சம்லயே கொடுக்கலன்னு இருக்கும். இப்போ 1.52 அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் சரிங்களா. அதனால வைக்கணும் 1.52 × 2 வந்து என்ன அப்படின்னா டவுன்வேர்ட் ஃபோர்ஸ். தென் அகைன் ஒரு மைனஸ், இது என்ன, இது தேர்டு ஃபோர்ஸ், இது ஃபோர்த் ஃபோர்ஸ், 2.83 டவுன்வேர்ட் டைரக்ஷன். தென் ஃபைனலா ஃபிஃப்த் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஆர்பி. ஆர்பி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அப்வேர்டா இருக்கு பாசிட்டிவ், ஆர்பி அப்வேர்டா இருக்கிறதுனால பாசிட்டிவ், தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுல எத்தனை அன்னோன் இருக்கு அப்படின்னா ஆர்ஏவி ஆர்பி ஆர்பி இந்த மாதிரி ரெண்டு அன்னோன் இருக்கு. ரெண்டு அன்னோன் இருக்கிறதால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. தென் இன்னொரு ஈக்குவேஷன் வந்து அப்படின்னா சால்வ் பண்ணிடுவேன். அந்த இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மொமெண்ட் எடுக்கும்போது ஏங்கிற பாயிண்ட் எடுக்கலாம், சீல எடுக்கலாம், டீல எடுக்கலாம், இல்லை பீல எடுக்கலாம். பட் அன்னோன் ஃபோர்ஸஸ் எங்கே நிறைய இருக்கோ அங்கே மொமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ ஏங்கிற பாயிண்ட்லாம் என்ன இருக்கு அப்படின்னா ஆர்ஏஹெச் ஆர்ஏபி இந்த ரெண்டு அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அதில் எடுத்தேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுற ஃபோர்ஸஸ்க்கு மொமெண்ட் கிடையாது. இப்போ மொமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் எடுக்கிற அப்படின்னா ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். இப்போ டிஸ்டன்ஸே இல்லை, டைரெக்டாக அந்த பாயிண்ட் மேலே தான் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்டன்ஸ் ஜீரோ ஆயிரும். டிஸ்டன்ஸ் ஜீரோ ஆயிட்டு அப்படின்னா மொமெண்ட் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ஸோ எந்த பாயிண்ட்ல நீ மொமெண்ட் எடுக்கிறியோ அந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுற ஃபோர்ஸ்க்கு மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஜீரோ. ஸோ ஆர்ஏஹெச்சுக்கும் ஆர்ஏபிக்கும் என்னது மொமெண்ட் ஜீரோ. நான் என்ன எழுதிக்கிறேன், ஆர்ஏஹெச் இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஜீரோ பிளஸ் ஆர்ஏபி டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஜீரோ. அந்த ரெண்டு என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ரிமைனிங் உள்ள ஃபோர்ஸஸ்க்கு எல்லாம் மொமெண்ட் எடுக்கும்போது கிளாக் வைஸை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், ஆன்டி கிளாக் வைஸை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்போ ஏழு வச்சு பார்க்கலாம். முதல்ல என்ன இருக்கு அப்படின்னா 5 கிலோநியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 5 கிலோநியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸா எனக்கு பார்க்கறதுல அப்படின்னா ஒரு காம்பஸா இமேஜின் பண்ணிக்கும். காம்பஸோட நீடில் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கணும், காம்பஸோட பென்சில் இந்த பாயிண்ட்ல இருக்கணும். நீடில் வச்சுக்கிட்டு ஃபோர்ஸ் எப்படி மூவ் ஆகுதா, டவுன்வேர்டா மூவ் ஆகுதா. அப்பவும் டவுன்வேர்டா மூவ் ஆகுற மாதிரி என்ன பண்ணு அப்படின்னா அப்படியே சர்க்கிள் ட்ரா பண்ணு. இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, கிளாக் வைஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 கிலோநியூட்டன் என்ன டைரக்ஷன் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஏல இருந்து அந்த ஃபோர்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்.
ஸோ இன்ட்டு 2 மீட்டர் கிளாக் வைஸ் நல்லது பாசிட்டிவ் சரிங்களா. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா 1.5 கிலோ நியூட்டன் இன்ட்டு 2 மீட்டர் அதுதான் ஃபோர்ஸ் வேல்யூ. அது என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் தான், இங்கே நீடில் வச்சுக்கோங்க இங்கே பென்சில் வச்சுக்கோங்க எந்த டைரக்ஷனா கிளாக் வைஸ். ஸோ பாசிட்டிவ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 1.5 × 2 என்னது ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட்ல இருந்து அந்த ஃபோர்ஸுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு 2 மீட்டர் அதுக்கப்புறம் ஒரு 1 மீட்டர் மொத்தம் என்னாச்சு 3 மீட்டர் ஆச்சு இன்ட்டு 3 மீட்டர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ், இதுவும் கிளாக் வைஸ் தான். அண்ட் தேர்ட் என்ன இருக்கு அப்படின்னா 2.83 கிலோ நியூட்டன் இருக்கு சரிங்களா, பிளஸ் இதுவும் பாசிட்டிவ் தான் ஏன்னா இதுவும் கிளாக் வைஸ் தான். இங்க நீடில் இங்க பென்சில் வச்சிருப்பீங்க இது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபோர்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இங்க ஒரு 2 மீட்டர் இருக்கு, தென் அகைன் ஒரு 2 மீட்டர் இருக்கு, மொத்தம் இதான் 4 மீட்டர். ஸோ ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 2.83 × 4 மீட்டர் இது என்னதுதான் கிளாக் வைஸ் தான். தென் அதே பாயிண்ட்ல இன்னொரு 2.83 இருக்கு, இது என்ன அப்படின்னா வெர்டிக்கல்ல உள்ளது சரிங்களா. இன்னொன்று ஹரிசாண்டலுக்கு ஒரு 2.83 இருக்கு, 2.83 என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். என்னன்னு பார்க்கும்போது இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாரு, ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகுது, இது வந்து இந்த பாயிண்ட் வழியாக கிராஸ் ஆகுது அப்படிதானே, ஏ வழியாக என்னது கிராஸ் ஆகுது, அதான் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஸோ எந்த ஃபோர்ஸ் மொமெண்ட் எடுக்கிற பாயிண்ட் வழியாக கிராஸ் ஆனாலும் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 0. இது வெர்டிக்கலாக இருக்கு, ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டீங்க, இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. பார்த்து என்ன அப்படின்னா அது வந்து எனக்கு என்ன வந்துச்சு 4 மீட்டர் வந்துச்சு. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது, அந்த ஃபோர்ஸே வந்து பாயிண்ட் ஏ வழியாக என்ன ஆகுது அப்படின்னா பாஸ் ஆகுது, அதனால மொமெண்ட் வந்து 0. தென் ஃபைனலாக என்ன இருக்கு அப்படின்னா ஆர்பி, ஆர்பினா மேலே வாங்க போகுது அப்படிதானே, அப்வர்டு ஃபோர்ஸ். ஸோ இங்கே நீடில் வச்சிருக்கீங்க இங்கே பென்சில் வச்சிருந்தீங்க அப்படின்னா பென்சிலை மேல் நோக்கி மூவ் பண்ணீங்க அப்படின்னா சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் தான் நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்பி இன்ட்டு டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் 2 மீட்டர் தென் அகைன் ஒரு 2 மீட்டர். ஸோ 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் எது அன்னோனா இருக்கும், இந்த டைம் 0 ஆயிரும், இது ஃபுல்லாக 0 ஆயிரும், இது ஃபுல்லாக 0 ஆயிரும், தென் இது ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ரிமைனிங் என்ன ஆனும் மட்டும் ஆர்பி மட்டும்தான் வரும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க என்ன ஆர்பிக்கு வேல்யூ கிடைக்கும், தட் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 5.05 கிலோ நியூட்டன் சரிங்களா. இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர்பி வேல்யூ கிடைக்கும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி செக் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து 5.05 கிலோ நியூட்டன். இந்த ஆர்பி வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, அதாவது ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 5.05 கிலோ நியூட்டன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர்ஏபி வேல்யூ கிடைக்கும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு கிடைச்ச வேல்யூ தான் என்ன அப்படின்னா ஆர்ஏவி இஸ் ஈக்குவல் டு 5.78 கிலோ நியூட்டன். ஆர்பி எனக்கு என்ன கிடைச்சது, ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 5.05 கிலோ நியூட்டன். தென் ஆர்ஏஹெச் என்ன கிடைச்சது அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1ல கிடைச்சிருக்கும். ஸ்டெப் நம்பர் 1ல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஏஹெச் ஆர்ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு 2.83 கிலோ நியூட்டன். டைரக்ஷன் எல்லாமே ஆர்ஏவி பாசிட்டிவ் தான் வந்துச்சு, ஸோ அப்போ டைரக்ஷன் தான். ஆர்பி பாசிட்டிவ் தான் வந்தது, அப்போ டைரக்ஷன் தான். இது மட்டும் நெகட்டிவ்ல வந்தது, ஸோ டைரக்ஷன் என்ன பண்ணிட்டீங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்க ரைட் சைட் போட்டதை லெஃப்ட் சைட் ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ தீஸ் ஆர் தி அன்னோன் ரியாக்ஷன்ஸ். இப்போ ஆர்பி பாத்தீங்க அப்படின்னா ஆர்பி வந்து டைரக்டா இருக்கு, ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 5.05 கிலோ நியூட்டன் சிங்கிள் ரியாக்ஷன்ல இருக்கு. பட் ஆர் ஏவை பாத்தீங்க அப்படின்னா வேர்டிக்கல் ரியாக்ஷன் ஹரிசாண்டல் ரியாக்ஷன், வேர்டிக்கல் ஃபோர்ஸ் கம்மா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா ரிசல்டன் ஃபோர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஏஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர்ஏவி ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் எடுத்தீங்க அப்படின்னா தட் ஆர்ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6.44 கிலோ நியூட்டன். அண்ட் அதுக்கு டைரக்ஷன் பார்க்கணும், டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏவி டிவைடட் பை ஆர்ஏ என்ன
இங்கதான் இருக்கு அப்படின்னா ஆர் ஆர் ஏவி இருக்கு, அண்ட் தென் ஆர் ஏஹச் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரிசல்டன் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். இதான் வந்து இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் ஆர் ஏ. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 6.44 கிலோ நியூட்டன். இது என்ன குவாட்ரன்ட் பாருங்க, இது லெஃப்ட் சைடு இது அப்வர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா செகண்ட் குவாட்ரன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும் சரிங்களா. இப்ப என்ன அப்படின்னா வித் ஹரிசாண்டல் தீட்டா வேல்யூ, இந்த தீட்டாக்கு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் வேர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிடைச்சிடும் டைரக்ஷன் கிடைச்சிடும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா ஆர்பி 5.05, செகண்ட் ரியாக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா ஆர்ஏ 6.44 கிலோ நியூட்டன். So this is the way we can calculate the unknown reaction by using supported beam method. Thank you.